இது ஒரு வாய்க்கால். இந்த வாய்க்காலுடைய நீர்வழி பாதைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்னா எந்த அதிகாரி இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஒரு சாதாரண மழை வந்தா கூட இந்த அவதி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது அரவானூர்ல இருந்து லிங்க நகர் வரலியா பிளாட்டு போட்ட இடத்துல எல்லாம் ஆக்கிரமிச்சு வாய்க்காயவே தூர் வாராமையும் வாய்க்காயை அடைச்சதன் காரணத்தினால தண்ணி வந்து போக முடியாமல் இப்போ வீடுகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுங்க. இதை உடனடியாக மாநகராட்சி எடுத்து சீர்திருத்தம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது என்னன்னா அந்த உயகுண்டா ஆற்றுல உயகுண்டா தூர் வாராதனால அந்த தண்ணி தான் இங்கே வந்து ஏறுது. வீடு வாசலுக்குலாம் தண்ணி போயிருக்கும். பிளாட்டு கட்டுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளாட்டை தான் வைக்கிறாங்கன்னா வாய்க்காவே கட்டாமல் வாய்க்காவே அதை பயன்படுத்திக்கிற ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதனால தான் இப்போ வந்து சிரமமாகுது மக்களுக்கு. இந்த உடனடியாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். என் பேர் தர்மலிங்கம். அதாவது மேலப்பாட்ட மாவட்டத்திலேருந்து நம்ம லிங்கநகர் வரல தண்ணி ஓவர் எல்லாம் பிளாட்டு போட்டு வாய்க்காய்க்காலாம் எல்லாம் தூந்து போச்சு. ஒன்றும் வடிகாலுக்கு வாய்ப்பு இல்லை. உயகொண்டா வாய்க்கால் வந்து கரை உடஞ்சிக்கிச்சு. இங்கிட்டு கொடிஞ்சால் வந்து புலிவளத்து வடிகால் வந்து இந்த கொடிஞ்சாலும் உடஞ்சிக்கிச்சு. தண்ணி வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த உடனடியாக தூர் வரல, எதுவுமே தூர் வரல. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு போயிட்டாங்க. ரோட்டில் நின்றுக்கிட்டே வண்டியை நிறுத்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் தூர் வாரிட்டேன்னு எல்லாம் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் தூர் வாரிட்டேன் தூர் வாரிட்டேன்னு போயிடுறாங்க. சும்மா கொஞ்சமாக அப்படி அள்ளி போட்டுட்டு போயிடுறாங்க. பேப்பர் பிடிச்சி அளந்து நம்ம கவர்மெண்ட் இடம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுக்கு தூக்கி வாய்க்கால் அகட்டுனா இப்போ தண்ணி வந்தால் அதில் ஒன்று ஓடும். அதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா நடுக்கத்து வலித்து போட்டுட்டு எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுதான் காரணம். இப்போ என்ன இதெல்லாம் இதெல்லாம் தண்ணி ரொம்ப எல்லாம் வடிகாலுக்கு இடம்ல எல்லாம் முதக்குது. வீடு வாசல்லேருந்து யாரும் வர முடியல. வீட்டுலாம் தண்ணி சில வீட்டுகளில் ரொம்ப இருக்குது. என்ன பண்ணுறது? யாரும் போய் அவங்கள கூட்டி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுங்க. உங்கள் பேர் என்ன? கணபதி. இப்போ இங்கே திருச்சியில் பார்த்தோம்னு சொன்னால் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க. ஆனால் அதை சந்தோஷப்படுற மாதிரியே இல்லை. எங்கே பார்த்தாலும் வீடு வாசல் எல்லாமே இன்றைக்கி வந்து தண்ணி பூந்துருச்சு. இந்த உயவண்டானுடைய கரை ஒரு பக்கம் வந்து தண்ணி ஏறுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிங்கநகர்லேருந்து இந்த சைடு மருதண்டா குறிச்சி வரைக்கும் முழுக்க வந்து புதுசு புதுசாக வீடு கட்டுறன்ற பேரில் தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், இங்கே ஒரு காம்பவுண்டை கட்டி நேராக இது ஒரு வாய்க்கால். இந்த வாய்க்காலுடைய நீர்வழி பாதைகளை ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொன்னால் எந்த அதிகாரியும் இதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. இந்த சைடு பல தடவை வந்து போகிறாங்க அதிகாரிகள், இது தெரியாதா? ஒரு வாய்க்காலுடைய அந்த இதை வந்து அடைச்சிட்டு வந்து பிளாட்டு போட்டு எல்லாத்தையும் வந்து மறித்து வந்து வீட்டை கட்டியிருக்கிறாங்க. சாதாரணமாக சின்ன சின்ன இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுறதுக்குன்னு பழைய வழி வந்து விவசாயிகள் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு மண்ணை தூக்கி போட்டு கூட்டிட்டு பிளாட்டு போட்டு விற்கிறேன்னு சொல்லி இந்த தண்ணி ஓடுற வழியே இல்லாதனால இன்றைக்கி வந்து பல கிராமங்கள் இன்றைக்கி தண்ணியில் மூழ்குது. இது மாநகராட்சி சிட்டியுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடுப்பளவு தண்ணி வீட்டு உள்ளார பூந்துருச்சு. காலையிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டியெல்லாம் ரோட்டில் போட்டுட்டு மண்டையை பிச்சுட்டு நிற்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வர முடியலங்கன்னு சொல்லிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் குழந்தைங்க எல்லாம் வீட்டை விட்டு தவிக்கிறாங்க. ரோட்டுக்கே வர முடியல. இடுப்பளவு தண்ணி எப்படி வருவாங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. சிட்டின்ற பேரில் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஜனங்க ஏதோ நல்லா குடியிருக்கிறாங்கன்னு பேர். ஒரு சாதாரண மழை வந்தால் கூட இந்த அவதி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு உடனடியாக மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும். இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸ்மார்ட் சிட்டின்ற திட்டத்தை இது வரைக்கும் இது வந்து 60வது வார்டுங்க. 60வது வார்டு. இந்த 60வது வார்டு வந்து மாநகராட்சியுடைய பொறுப்பில் இருக்குது. இது 60வது வார்டு. இந்த 60வது வார்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாநகராட்சி இதுக்குன்னு வரி வாங்குறாங்க. இந்த ரோடை இன்னும் இந்த பிளாட்டு இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து பராமரிக்கிறோம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆனால் எந்த பராமரிப்பும் கிடையாது. ஏதோ இந்த லைட்டு மட்டும் அங்கே கங்கே வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி ரோடு வசதி, சாலை வசதி, பாதாள சாக்கடை வசதி இது எதையுமே செய்யலை. ஆனால் வரி மட்டும் இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது சிட்டிக்கான அந்த
டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எதுவுமே செய்யலை. அந்த அவலம்தான் இந்த மலையில் வந்து நீடிக்குது. ஜனங்க படுற பாட பாருங்க, காலையிலேருந்து அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல.